திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் ஏதுமில்லாத நிலையில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டதன் விளைவாக செய்யார் மற்றும் வெம்பாக்கம் ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். மேலும் தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டதன் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை அடிப்படையில் தொழிற்பூங்காவினை அமைக்க உரிய ஆணையை தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்யார் வட்டத்தில் மேல்மா மற்றும் அதனை சுற்றியுள்ள 8 கிராமங்களில் உள்ள 3,174 ஏக்கர் அளவிற்கு நிலநடப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலநடப்பு செய்யப்பட்ட 3,174 ஏக்கர் பரப்பில் 7 ஏக்கர் மட்டுமே நஞ்சை நிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 1,200 ஏக்கர் அளவிற்கு நிலநடுப்பிற்கான அறிவிப்பு மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் நஞ்சை நிலம் ஏதும் இல்லை என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் செய்யார் வட்டம் மேல்மா கிராமத்தில் உள்ள பட்டா நிலத்தில் தேத்துரை கிராமத்தைச் சேர்ந்த மேல்மா சிப்காட் விவசாயிகள் எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு பச்சையப்பன் என்பவர் தலைமையில் தென்னங்கிற்று கொட்டகை அமைத்து 2 தேதியன்று 20 நபர்களை கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தியுள்ளார். அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து அடிக்கடி சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளார். மேலும் பொது உடைமைகளை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 4 தேதியன்று மேல்மா சிப்காட் விவசாயிகள் எதிர்ப்பு இயக்க நிர்வாகி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு அருள் மற்றும் 19 நபர்களை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்யார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு இந்த நிலையெடுப்பு வருவதால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைதான பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்கியராஜ் ஆகியோரின் குடும்பத்தினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்யார் சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவித்து பொது சொத்திற்கு சேதம் விளைவித்ததன் காரணமாக குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி மற்றும் பாக்கியராஜ் ஆகியோர் குடும்பத்தினரின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார்.